வெல்கம் டு பிரகா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகா சமையல். நான் உங்க செல்வாம்பிக்கை. நாம இன்னைக்கு பார்க்க போறது நண்டு வறுவல். ஏற்கனவே நண்டுல ஒரு கிரேவி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் நண்டு வறுவல். ஒரு கிலோ நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல கேஸில் வாணலி வச்சு மிளகையும் சொம்பி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு. வெறும் வாணலி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் வந்ததும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் ஆறட்டும். கேஸில் பேன் வச்சுருக்கேன். ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வெங்காயம் தக்காளியும் நான் அரைச்சி சேர்க்குறேன். இப்படி சேர்க்கறனால சீக்கிரமாக வதங்கிடும், டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட கிடைக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நண்டுக்கு தேவையான உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள். நம்ம பெப்பரில் காரம் சேர்த்துருக்கோம், அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு மசாலாலாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ கிரேவிக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் வறுவல் மாதிரி பண்ண போகிறேன், அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நண்டுலேயும் தண்ணி விடும், அதனால் நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ நண்டு சேர்த்துடலாம். இது சின்ன சின்ன நண்டுன்றதுனால ஒரு 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. பாருங்கள் நண்டு எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இப்போ மசாலா ரெண்டு பக்கமும் போட்டு ஆகிறதுக்காக நான் லைட்டாக திருப்பி விட்டுக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நாம் வறுத்தெடுத்த மிளகும் சோம்பும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். நம்மளோட நண்டு கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்க போகிறது இந்த மசாலா பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். நண்டோட மசாலா நல்லா கோட்டாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கேன் பெப்பர் சோம்பு பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்கறது கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இதை கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வச்சு இறக்கிடலாம். நல்ல ஹாட்டான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஜலதோஷத்துக்கு ஒரு சூப்பரான மருந்தா நண்டு வறுவல் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.